நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கொண்டே மேலே வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் கிங் சேனல். நான் உங்களுக்கு அதில் சேட். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, காட் ஃபயர் கேமை நம்ம மொபைல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேமில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் ஃபயர் கேம் விளையாடுவீங்கள, கிட்டத்தட்ட காட் ஆஃப் ஃபயர் கேம் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஏஜ் காட் ஆஃப் ஃபயரில் வந்து அவனுக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏஜில் அவன் எப்படி இருந்திருப்பான், இவன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஏஜில் எப்படி அட்டாக் பண்ணியிருக்கான் அப்படின்ற பற்றி தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹேங்கிங் ப்ராப்ளம் ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படாது. ஏன்னா நான் இந்த கேம் வந்து விளாண்டுட்டுருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த கேமோட ஃபைல் சைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது எம்பி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.64 GB இருக்கும். இதை மட்டும் நீங்கள் எப்படியா டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காட் ஆஃப் ஃபயர் கேம் தேவைப்படாது. இதுவே உங்களுக்கு காட் ஆஃப் ஃபயர் கேம் தான். என்ன காட் ஆஃப் ஃபயர் கேம் நேமுக்கு பதிலாக உங்களுக்கு காட் ஃபயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மற்றபடி எல்லாமே ஒரே ஆப்ஷன்ஸ் தான். கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாகவே இருக்கும். நீங்கள் காட் ஆஃப் ஃபயர் 4 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே போல் தான் இந்த கேம் இருக்கும். இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம மொபைலில் விளையாடுறது அப்படின்ற பற்றி நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே மேலே வந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிபியு ஜெட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட ரேம் எல்லாமே போட்டிருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கேமுக்குள்ள போகலாம். நான் யூசி ப்ரௌசரில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசி ப்ரௌசரில் இந்த மாதிரி போகும். இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பேஜ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏபிகே டவுன்லோட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஏபிகே இதை கொடுக்குறேன், ஏபிகே டெக்ரா அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது 14 MB தான் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், வேணாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஃபைலில் இது பண்ணோம், 1.7 GB, இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜெட் டச் இவரை ஓப்பன் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூசி ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேமும் கேமோட ஃபைலும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கேமை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் அந்த ஃபைல் வந்து டேட்டா ஃபைல் வந்து உள்ளே சேவ் ஆகும். அதனால் கேமை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேமை இன்ஸ்டால் பண்ணுறேன். கேம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, டன் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுக்காம டன் மட்டும் கொடுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம், ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு ஃபைலில் போய் ஓபிபி அதில் போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஆண்ட்ராய்டு அதில் ஓபிபி ஃபைலில் போய் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த கேம் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இது 1.68 GBன்றதுனால நம்மளுக்கு டைம் எடுக்கும். இப்போ நான் வீடியோ உங்களுக்கு பாஸ்ட்டில் ஆன் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிக்க போகுது.
நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இப்போ நமக்கு வீடியோ வந்து இது ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஃபைல் வந்து மேலே கேம் ஃப்ளோட்னு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா மெயின் பேஜ் ஃபைல் வந்து உள்ளே இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம கேம் ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி விளாட்லாம். இப்போ நான் கேம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், இப்போ நம்மளுக்கு கேம் ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கேம் வந்து பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் இது வந்தோட கிராஃபிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இந்த கேம் நீங்கள் விளாட்றது பிடிக்குதோ இல்லையோ, இதோட கிராஃபிக்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் இதை ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 2 மினிட்ஸ் ஆகும், 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம கேம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்குது, அதனால் லோட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வேறு எங்கிட்டுமே போகக்கூடாது, மினிமம் எதுவுமே பண்ணக்கூடாது, இல்லாட்டினா நமக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா டைம் அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும். இதோட கேமோட ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு கொஞ்சம் டைமும் அதிகமாக எடுக்கும், அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்மளுக்கு ஓப்பன் பண்ண முடியும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ கேமோட இன்ட்ரடக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம கேமை ப்ளே பண்ணி விளையாடுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 3D எஃபெக்டில் கொடுத்துருப்பாங்க. காட் ஆஃப் வார் 4 எந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கு இந்த கேம்லேயும் கிராஃபிக்ஸ் இருக்கும். ரியல் கேம் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து PSP-யில் கூட இந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் இருக்காது, அந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் HD இதாக கொடுத்துருப்பாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காட் ஆஃப் வாரில் எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி அட்டாக் பண்ணுவோனோ அதே போல் தான் இது. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஆளை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். காட் ஆஃப் வார் வந்து அவன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஏஜில் இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஏஜ், அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு விளையாடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் நம்மளுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை கிராஃபிக்ஸ், அதுதான் நம்மளுக்கு மெயினு. இப்போ நம்மளுக்கு கேம் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்பயும் போல் நார்மலாக ப்ளே பண்ணி விளாட்லாம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் ப்ராப்ளம் வராது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு நெட் ஆன் பண்ணணும் அது மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. இது வந்து ஆஃப்லைன் கேம் தான், நம்மளுக்கு நெட் ஆன் பண்ணணும் அப்படின்ற எந்த ஆப்ஷனுமே தேவையில்லை. நீங்கள் நெட் ஆன் பண்ணாமலே இந்த கேமை நம்ம விளாட்லாம். இதோட கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஃபுல் HD கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு இதை பற்றி ஸ்டோரி எஃபெக்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேம் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கேமை நான் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படியே பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்துகிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. நீங்கள் எந்தளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து சேனலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போக முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு கேம் விளாண்டுக்கிட்டு தான், ப்ளே பண்ணி விளாண்டுக்கிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கேம் விளாட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.